குக்கியின பெண்கள் மூன்று பேர், வீடியோவில் ரெண்டு பெண்கள் தான் வராங்க. ஒரு பெண்ணுக்கு வயது 20, இன்னொரு பெண்ணுக்கு 40 வயது. இது இல்லாமல் 50 வயதாகிய மூன்றாவது ஒரு பெண்ணும் நிர்வாணமாக்கப்பட்டு கொடூரமாக அடித்து ஊர்வலமாக இழுத்து வரப்படுறாங்க. அப்போ இழுத்துட்டு வரும்போது ஒரு பெண்ணினுடைய தந்தையும் சகோதரனும் அதை வந்து தட்டி கேட்குறாங்க. அவங்க கொடூரமாக கொல்லப்படுறாங்க. ஒரு பெண்ணு வந்து கேங்ரேப் செய்யப்படுறாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. அப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்தவர்கள் மனது பதைபதைத்து போகும் அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு வீடியோ. அப்போ பாரதிய ஜனதா அரசு மற்ற மாநிலங்களில் வந்து பெரும்பான்மையினருடைய மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வது போல மெய்த்தீ இன மக்களின் பின்னாடி வந்து பாரதிய ஜனதா இருக்கிறது. இப்போ பிரேன் சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மெய்தி இனத்தை சேர்ந்தவர் தான். 60 எம்எல்ஏக்களில் வந்து 40 பேர் வந்து மெய்தி இனத்தை சேர்ந்தவங்களாம். மோடி வந்து 70 மணிப்பூர் கலவரம் ஆரம்பித்து 79வது நாள் தான் வாய் திறக்கிறார். மிகவும் பயங்கரமாக முஸ்லீம் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையே நடந்த அந்த குஜராத் கலவரம் பற்றி கூட பேசாமல் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு மனிதர் தான் பிரதமர் மோடி. அப்போ ஸ்பெசிஃபிக்காக மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. மணிப்பூரில் என்ன பிரச்சனை, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, நான் நேரில் போகிறேன், அப்பவும் கூட அவர் அதற்கு தயாராக இல்லை. மணிப்பூர் சம்மந்தப்பட்டதாக பார்க்கறதுக்கு அவருடைய மனது தயாராக இல்லை. இதுலேருந்தே அவருடைய மனம் கனத்து போனதுன்றது ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொள்ளலாம். கலவரம் கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. 150 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 50,000-60,000 மக்கள் வந்து அகதிகள் முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,000 வீடுகள் குடிசைகள் வந்து எரிக்கப்படும், 5,000 தீ வைப்பு சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு தாக்குதல் தான் இது. அப்போ இப்படி நடக்கும்போது நமக்கு ஆதாயம் தானே, இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டு. அதனால தான் அவர் அதை பற்றி வாயையே திறக்கல. இந்த கொடுமையை அரங்கேற்றக்கூடிய நபர்களின் முகம் வந்து தெளிவாக இருக்குது இல்லையா, பார்க்கும்போது நமக்கே அந்த முகங்கள்லாம் வந்து தெரியுது. அப்போ இன்று காலையில் ஒருவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் பண்ணலை? இது வந்து அரசே இந்த கலவரத்தை தூண்டி விடுது, தாக்குதலுக்கு வந்து இது பண்ணுது, மெய்த்தீயின பெரும்பான்மைவாதத்தை வைத்து கொண்டு நாடாள விரும்புதுன்றதுக்கு அவருடைய ட்விட்டே ஒரு காரணம். இவ்வளவு நாள் தாமதித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னா இப்போ குக்கி இன மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த போலீஸை நாங்கள் நம்ப முடியாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயற்பாட்டாளர் நாதன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாகி இன்று வரை அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. அந்த வீடியோ எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, எதற்குமே பேச துணியாத பிரதமரை பேச வைத்திருக்கின்றது. மணிப்பூர் கடந்த 2.5 மாதங்களாக பற்றி எறிகின்றது. மணிப்பூரை பற்றி பிரதமர் வாய் திறக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் உட்பட எல்லோருமே வந்து ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த வீடியோ வெளியாச்சு. வீடியோ வெளியான உடனே அதை பற்றி பிரதமர் பேசியிருக்கிறார். முதல்ல இந்த வீடியோவினுடைய பின்னணி பற்றி பேச வேண்டியது இருக்கின்றது. 2 பெண்கள் நிர்வாணமாக ஒரு கும்பலால் துரத்தப்படக்கூடிய ஒரு கொடூரமான காட்சி, அதனுடைய பின்னணி என்ன தோழர்? இந்த வீடியோ வந்து நேற்று வெளியாக இருந்தாலும் இது மே 4 நடந்தது. மே 3 அங்கே கலவரம் ஆரம்பிக்குது. குக்கி பழங்குடி மக்களுக்கும் சமவெளியில் வாழக்கூடிய மெய்த்தி மக்களுக்கும் ஆரம்பிக்குது. அது ஏன் அந்த முரண்பாடு என்னன்றது வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மணிப்பூர் உயர்நீதிமன்றம் வந்து மெய்த்தி இனத்தவர் வந்து ஓபிசியில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து ட்ரைப்ஸாக வந்து அங்கீகரிக்கணும், அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க பழங்குடியாக மாற்றப்பட்டு விட்டால் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பொலிட்டிக்கல் மேப் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 80-90% பகுதி மலைகளால் ஆனது, ஒரு யூ வடிவில் மலைகள். நடுவில் வந்து இம்பால் இருக்குது, இம்பால் பள்ளத்தாக்கு தான் சமவெளி. சமவெளியில் வந்து மெய்த்தி இன மக்கள் அதிகம் வாழ்கிறாங்க. மலைகளில் வந்து நாகா பழங்குடியினரும் குக்கி பழங்குடியின மக்களும் வாழ்கிறாங்க. மெய்த்தி வந்து மக்கள் தொகையில் வந்து ஒரு 50-60% பேர் இருக்கிறாங்க. அவங்க நாகா குக்கி ரெண்டே சேர்த்திங்கன்னா ஒரு 40% மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அப்போ பழங்குடி இது 1950களில் வந்து இவங்களை பழங்குடி மக்களாக ஷெட்யூல் ட்ரைபாக அங்கீகரிக்கப்பட்ட போது மெய்த்தி இன மக்கள் வந்து நாங்கள் வந்து பழங்குடி கிடையாது, நாங்கள் வந்து வைஷ்ணவ இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், அதனால் எங்களை அவங்க வந்து பழங்குடியின மக்களை வந்து கீழாக பார்க்குறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மணிப்பூரின் ஒரு மொழி இருக்குது, மணிப்பூரி டான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கலாச்சார ரீதியாகவே அவங்க வந்து ட்ரைப்ஸுக்குள்ளே எந்த வரையறைக்குள்ளேயும் அவங்க வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது
மணிப்பூர் உயர்நீதிமன்றம் எந்த ஒரு அடிப்படையும் முகாந்திரமும் இல்லாமல் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இந்த உத்தரவை வந்து வழங்கி இருக்கிறது. அதாவது மைத்தி மக்களையும் வந்து பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும். அவங்க சொல்ற வாதம் என்னன்னா, சமவெளியில பழங்குடி மக்கள் இடம் வாங்கலாம், ஆனால் நாங்கள் வந்து வனப்பகுதியில் நாங்கள் இடம் வாங்க முடியாது, ஏன்னா அங்கே பழங்குடியின மக்கள் மட்டும்தான் வாங்க முடியும். இதை வந்து சொல்லி அவங்க வந்து இந்த பிரச்சனையை தூண்டி விடுறாங்க. அப்போ பாரதிய ஜனதா அரசு மற்ற மாநிலங்களில் வந்து பெரும்பான்மையினருடைய மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வது போல மைத்தி இன மக்களின் பின்னாடி வந்து பாரதிய ஜனதா இருக்கிறது. இப்போ பிரேன் சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மைத்தி இனத்தை சேர்ந்தவர் தான். 60 எம்எல்ஏக்களில் வந்து 40 பேர் வந்து மைத்தி இனத்தை சேர்ந்தவங்களாகவும் 20 பேர் குக்கி நாகா இனத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. குக்கி எம்எல்ஏக்கள்ல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஆரம்பம். மைத்தி மக்களினுடைய பெரும்பான்மை அவங்க எந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்கன்னா இந்துக்களா, இந்து மதத்தை சார்ந்தவங்க. அதே போல குக்கி நாகா பெரும்பான்மை வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அப்போ மே 3 இந்த மோதல் வந்து வெடிக்குது. 4 தௌபால்ன்ற ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இந்த குக்கியின பெண்கள் 3 வீடியோவில் 2 தான் வராங்க. ஒரு பெண்ணுக்கு 20, இன்னொரு பெண்ணுக்கு 40. இது இல்லாமல் 50 மூன்றாவது ஒரு பெண்ணும் நிர்வாணமாக்கப்பட்டு கொடூரமாக அடித்து ஊர்வலமாக இழுத்து வரப்படுறாங்க. மைத்தியனத்தை சேர்ந்தவர், மைத்தியனத்தை சேர்ந்த வெறியர்கள். மைத்தியன எல்லா மக்களும் வந்து அதில் பங்கு பெறலைனாலும் வன்முறையை தூண்டக்கூடிய சில குழுக்கள் இயக்கங்கள் இருக்குது, அதை சார்ந்தவங்க வந்து இந்த கொடூரத்தை வந்து அரங்கேற்றுறாங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போது ஒரு பெண்ணினுடைய தந்தையும் சகோதரனும் அதை வந்து தட்டி கேட்குறாங்க, அவங்க கொடூரமாக கொல்லப்படுறாங்க. ஒரு பெண் வந்து கேங்ரேப் செய்யப்படுறாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. அப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்தவர்கள் மனது பதைபதைத்து போகும் அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு வீடியோ. முதல்ல அந்த வீடியோ வெளியான போது ஒரு மார்ஃபிங்லாம் செய்யாமல் ஊடகங்களில் மார்ஃபிங் செய்யப்பட்டு வெளிவந்தது, ஆனால் சமூக வலைத்தளங்களில் அது ஒரிஜினல் வீடியோவே வருது. இது நடந்து 77 கழித்து தான் இது வந்து வருது. இதுதான் இதனுடைய பின்னணி. இப்போ மோடி வந்து 70 கலவரம் ஆரம்பித்து 79 தான் வாய் திறக்கிறார். மோடி அவர்கள் வாய் திறப்பதற்கு ஒரு பெண் நிர்வாணமாக இப்படிப்பட்ட கொடுமையில் ஆளாக்கப்படக்கூடிய ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள்கிட்ட எழுது. அதை பற்றி நீங்கள் எப்படி பாருங்க? அவருடைய ட்ராக் ரெக்கார்டே எடுத்துட்டிங்கன்னா, குஜராத்தில் 2002 கோத்ரா எரிப்பை ஒட்டி கலவரம் நடக்குது, கிட்டத்தட்ட 2000 முஸ்லீம்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அப்போது அந்த படுகொலை சம்பந்தமாக பின்னாடி வந்து கரண் தாப்பர் வந்து ஒரு நேர்காணல் செய்கிறார். நேர்காணல் செய்யும்போது இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா, ஒரு இரக்கம் காட்ட மாட்டீங்களா, இந்த மாதிரி பொதுவாக கேட்குறார். ஒரு உங்களோட குற்றமாக நீங்கள் இதை கருதலையா, நீங்கள் தான் முதலமைச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூ ஆரம்பத்திலே கேட்குறார். அப்போ மோடி என்ன பண்ணார், தண்ணியை குடிச்சிட்டு வந்து நான் வெளியே போகிறேன்னு வெளிநடப்பு பண்ணிட்டார். அப்போது மிகவும் பயங்கரமாக முஸ்லீம் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையே நடந்த அந்த குஜராத் கலவரம் பற்றி கூட பேசாமல் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் ஒரு மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு மனிதர் தான் பிரதமர் மோடி. அப்படி இருக்கிறவர் தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சியை ஆளக்கூடிய மணிப்பூருக்காக எப்படி வாயத்திறப்பார்? இங்கே கலவரம் கிட்டத்தட்ட 2.5 நடந்துக்கிட்டு இருக்குது, 150 மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஒரு 50,000-60,000 மக்கள் வந்து அகதிகள் முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5,000 வீடுகள் குடிசைகள் வந்து எரிக்கப்படும், 5,000 தீ வைப்பு சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. இன்றும் மணிப்பூர் வந்து பதட்டமாகத்தான் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னாடி நாகாயணத்தைச் சேர்ந்த ஒரு மனநிலை சரியில்லாத பெண்ணை வந்து இந்த வெறியர்கள் வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. குக்கி இனத்தை சேர்ந்தவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க, ஆனால் அது வந்து ஒரு சிறுபான்மை தான். பெரும்பான்மை தாக்குதல் வந்து இந்த மைத்தி இனத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறியை ஊட்டக்கூடிய இயக்கங்களால் தான் இது நடத்தப்படுது. அப்போ இந்த கலவரம் நடக்கும்போது, இது துவங்கும் போது மோடி பெங்களூரில் ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறார். கர்நாடக தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒட்டி ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கார். அப்போவே எதிர்கட்சிகளோ பத்திரிகையாளர்களோ மணிப்பூருக்கு போங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் அதை கண்டுக்கலை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா போகிறாரு, அதுக்கு பிறகு பிரான்ஸுக்கு போகிறாரு, பிரான்ஸ் போயிட்டு அப்புறம் வந்து அமீரகத்துக்கு போகிறார். இப்படி வெளிநாடுகளில் சுற்றி கொண்டு இருந்தாரே தவிர சொந்தமாக இப்போ பிரதம மந்திரிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்லாம் இருக்குது. நீங்கள் டெல்லியில் ஏறி போனீங்கன்னா ஒரு சில மணி நேரங்களில் அங்கே லேண்ட் ஆயிடலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது இது அங்கே போகாமலும் அதை பற்றி வாயையும் திறக்காமலும், அப்போ ஏன் வாய் திறக்கலைன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மைதி மயன மக்களை வந்து வைஷ்ணவ இந்துக்கள்னு சொல்லி அவங்க அந்த பெரும்பான்மை வாதத்தை நம்ம வந்து செஞ்சா, ஏன்னா இது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு தாக்குதல் தான் இது. அப்போ இப்படி நடக்கும்போது நமக்கு ஆதாயம் தானே, இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டு.
அதனால தான் அவர் அதை பற்றி வாயே திறக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியனுடைய நாடாளுமன்றமே மணிப்பூரில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் அரசு தலையிட வேண்டும், அதை தடுத்து நிறுத்த வேண்டும்ன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அப்போ கூட மோடி அவர்கள் வாய் திறக்கலை அப்படின்றத நம்ம கவனிச்சிருக்கோம். அப்போ இந்த வீடியோ வெளியானதற்கு பிறகுதான் இன்னைக்கு வாய் திறந்திருக்கிறார். அப்படி வாய் திறந்த போதும் கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அவர் மணிப்பூரில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களில் என் மனம் கனத்து இருக்கிறது, 140 கோடி மக்களினுடைய மனமும் கனத்து இருக்கின்றது மாதிரி தான் ஒரு கருத்தை சொன்னார். சொல்லிவிட்டுட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே எந்த மாநிலத்தில் நடைபெற்றாலும், அது ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி, மணிப்பூராக இருந்தாலும் சரி, கடைசியாக தான் மணிப்பூரை சேர்க்கிறாரு. ராஜஸ்தானும் சத்தீஸ்கரும் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள். அங்கு சமீபத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை, மணிப்பூர்ல நடந்த மாதிரியான கொடுமை எதுவும் எந்த பெண்களுக்கும் நடந்த மாதிரி எந்த வீடியோவும் வரல, எந்த செய்தியும் வரல அப்படின்ற போது பிரதமரினுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ராஜஸ்தானையும் சத்தீஸ்கரையும் சேர்த்ததை அப்ப கூட வந்து பிரதமர் மோடி வந்து இத மணிப்பூர் சம்பந்தப்பட்டதா பாக்குறதுக்கு அவருடைய மனது தயாரல்ல. இதுல இருந்தே அவருடைய மனம் கனத்து போனதுன்றது ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போ ராஜஸ்தான்லேயோ சத்தீஸ்கர்லேயோ இந்த மாதிரி ஒரு நாடு மாநிலம் தழுவிய அளவுக்கு ஒரு கலவரமோ சண்டையோ நடக்கலை. இந்தியாவிலேயே மணிப்பூரில் மட்டும்தான் அது வந்து நடக்குது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சொந்த கட்சி ஆளக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இன்று வரை வந்து அங்கே நிலைநிறுத்தப்படலை. அப்போ இதை ஒத்துக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. அப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் தாய்மார்களும் சகோதரிகளும் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களை வந்து நாம் வந்து எந்த விதமான அடக்குமுறை அவர்கள் மீது நிகழ்த்தக்கூடாது, இது சம்பந்தமாக குற்றவாளிகள் வந்து நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம் இப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. மணிப்பூரில் என்ன பிரச்சனை, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, நான் நேரில் போகிறேன், அப்பவும் கூட அவர் அதற்கு தயாராக இல்லை. அப்போ நீங்கள் பாரதிய ஜனதா வந்து இதுக்கு முசாஃபர் நகர் கலவரம் எடுத்துங்க, அங்கேயும் இதே போல் தான் நடந்தது. இதே போல் முஸ்லீம்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு அவங்களுக்கும் ஜாட் சமூகத்திற்கும் ஒரு சண்டையை மூட்டுவித்து, இது வந்து ஜாட்டு வந்து இவங்களை தாக்கி இவங்க முஸ்லீம்கள்லாம் வந்து இதே போல் அகதிகள் முகாம்களில் தான் தங்கியிருந்தாங்க குஜராத் போல். அப்போ தொடர்ந்து பாஜக கடைபிடிக்கின்ற இந்த பெரும்பான்மைவாத உத்தி இருக்கு இல்லையா, இந்துத்துவம் என்பது, அதுதான் மோடியை வந்து அது கூட அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபேக்காக சொல்வதற்கு காரணம் வந்து அதுதான். இப்போ இந்த ரெண்டு பெண்கள் வந்து நிர்வாணமாக, மூணு பெண்கள் நிர்வாணமாக எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோ வந்து, அந்த வீடியோ எடுத்தது யார், அந்த மேய்த்தியின குழுக்களை சேர்ந்தவர்கள் தான். தங்களுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக எப்படி மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களையும் தலித்துகளையும் அடிக்கிறாங்களோ, அடிச்சுட்டு அதை வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பெருமையாக பகிர்றாங்க. அப்படிதான் இந்த வீடியோ வந்து பகிரப்பட்டது. ஓ, இது ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்னில் தான் இது நடக்குது. மணிப்பூரில் வந்து பின்னாடி வந்து இன்டர்நெட் பேன் வந்து வந்துடுது. வந்ததுனால இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பரவலை. இப்போ பரவி இது வெளியே வந்திருக்குது. வெளியே வந்தது நாடு முழுவதும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ராகுல் காந்தி உள்ளிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டு பலரும் இதை கடுமையாக வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வாய் திறக்கிறதுக்கு மோடி வராரு. அப்போ கூட அவர் வாய் மணிப்பூரை பற்றி மட்டும் பேசுவதற்கு தயாராக இல்லை. பைரன் சிங், அதாவது மணிப்பூரினுடைய முதலமைச்சர், அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரே ஒரு வீடியோ தான், இதே மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது. அவர் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்து இன்னொரு விஷயத்தில் மாட்டிக்கிறாரு. இது மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் பரவக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இன்டர்நெட்டை தடை செய்து வச்சுருந்தோம். நீங்கள் வந்து இன்டர்நெட்டை நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டீங்க, பாருங்கள் இன்டர்நெட்டை கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பல கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் பிரதமருக்கு இந்த தகவலை கொடுத்திருக்க மாட்டாரா? அப்போ பிரதமருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட வீடியோக்கள், இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்குது அப்படின்றது முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தானே. அப்போ பேசாத பிரதமர் இப்போது இந்த வீடியோ மக்கள் முன்னாடி வந்துருச்சு அப்படின்றதுக்காக தானே பேசியிருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே பிரதமர் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்றதாக இருந்தால், அந்த ஜம்மு காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக் அவர் வந்து புல்வாமா தாக்குதலின் போது வந்து மோடிட்ட வந்து தொலைபேசியில் பேசுகிறாரு. நாங்கள் ஃப்ளைட்டு கேட்டோம், ஃப்ளைட்டு தரலை. ஃப்ளைட்டில் அனுப்பியிருந்தாங்கன்னா இவங்க வந்து வீரர்கள், ராணுவ பிஎஸ்எஃப் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 44 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது. அப்போ மோடி என்ன சொன்னார், இதை பற்றி வெளியில் வாயை திறக்காதீங்க, அமைதியாக இருங்க, இதுதான் அவர் சொன்னது. அப்போ கூட அவருக்கு வந்து 44 வீரர்கள் கொல்லப்பட்டதுன்ற அந்த வருத்தம், அது நம்மளுடைய நிர்வாக ரீதியான ஒரு தவறான நடவடிக்கை காரணமாக தான் அது நடந்திருக்குதுன்னு அவன் மனசு வந்து ஒத்துக்கலை. அதுக்கு நாட்டு மக்கள்கிட்ட பொறுப்பேற்று கொண்டு மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கெல்லாம் அவர் தயாராக இல்லை. வெளியே சொல்லாதீங்க, யார்கிட்டையும் அதை பற்றி பேசாதீங்க.
ஒரு கால் பிரேன் சிங் வந்து இதை மோடிட்டையோ அமித்ஷாட்டையோ சொல்லியிருந்தாங்கன்னா நேச்சுரலாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதை பற்றி நீங்கள் வெளியே வாயை திறக்காதீங்க, அதை பரவாயில் பார்த்துங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இந்த இதை பற்றி ராஜீவ் சர்தேசாய் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், மூத்த பத்திரிகையாளர் இந்தியா டுடே ஆசிரியராக இருக்கக்கூடிய ராஜீவ் சர்தேசாய். அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி வந்து ஒரு மேய்த்தி இன பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி குக்கி இன மக்கள் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரலாச்சு, அதனுடைய எதிர்வினையாகத்தான் இது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஊகத்தில் வந்து சொல்கிறார். பின்னாடி அந்த வீடியோ ஃபேக்ட் செக் பண்ணும்போது அது வந்து டெல்லியில் ஒரு பெண்ணுக்கு வேற ஒரு சூழல் பின்னணியில் நடந்த ஒன்று, அதை அப்படியே மணிப்பூரில் போட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ராஜீவ் சர்தேசாய் கமெண்டுக்குள்ள வந்து குஷ்பு, குழந்தைகள் பெண்கள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு வந்து, பாருங்க வாட்ஸ்அப் எல்லாம் எப்படி ஃபேக்காக நியூஸை பரப்புது, வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் ஷேர் பண்ணணும்னு உபதேசம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப் வதந்திகளை பரப்புறது யார், ஓங்கச்சிக்காரன். சங்கிகள் தானே இந்தியாவில் வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தையே நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ முசாஃபர் நகரில் கூட ரெண்டு ஜாட்டு இளைஞர்கள் வந்து ஒரு முஸ்லீமால் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டார்கள்னு ஒரு வீடியோ பரவிச்சு, அந்த வீடியோ ஆக்சுவலாக பாகிஸ்தானில் ஒரு மாகாணத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த வீடியோ முசாஃபர் நகரில் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் நம்ம ஜாட்டின இளைஞர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பரப்புனாங்க. அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி கலவரங்கள், ஒடுக்குமுறைகள், மாட்டு தெரிவிச்சிருந்தாங்க, இது எல்லாத்துலேயும் சங்கிகள் வந்து ஃபேக் நியூஸ் ஃபேக் வீடியோவை வந்து திட்டமிட்டு பரப்புகிறாங்க. அப்போ மணிப்பூரில் ஃபேக் நியூஸ் வீடியோ பறக்கும்போது பரப்பும் சமயத்தில் வந்து இன்டர்நெட் பேன் இல்லை. இப்போ உண்மையான வீடியோலாம், உண்மையான கொடூரங்கள் சம்பவங்கள்லாம், கொலை குற்றம்லாம் நடக்கும்பொழுது அப்போ வந்து பேன் வந்துடுது, அதனால தான் இவ்வளோ நாள் தாமதமாயிருக்கு. அப்போ பைரன் சிங் வந்து அந்த ட்விட்டில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு. பிரேன் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு வேதனையான சம்பவம், ரொம்ப கொடுமையான சம்பவம், இதில் தடுத்து நிறுத்தப்படும், குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது. இன்று காலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 70 நாளைக்கு மேலாச்சு. மே 4 இந்த கொடூரமான சம்பவம் நடக்குது. மே 18 போலீஸ் வந்து எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த பெண்கள் வந்து இப்போ பல ஊடகங்களுக்கு வயர் உள்ளிட்டு பல ஊடகங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நடந்துச்சு அந்த சம்பவம் நடக்கும்போது 4 போலீஸ்காரங்க கார்ல உட்காந்துருக்குறாங்க. ஓ, இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு வெர்ஷன் வந்து போலீஸ் வெர்ஷன் என்னன்னா, நாங்கள் அவங்கள காப்பாற்றி கொண்டு போகும்போது ஒரு மாப் எங்களை வந்து தடுத்து நிறுத்தி எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு அவங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு போனாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் என்ன இருக்குது அப்படின்னா, போலீஸ்காரங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போது பிரேன் சிங் வந்து அவர் இதயம் கணத்து போச்சு, வேதனை அடைஞ்சாருன்னா, அந்த வீடியோவில் இதை இந்த கொடுமையை அரங்கேற்றக்கூடிய நபர்களின் முகம் வந்து தெளிவாக இருக்குது இல்லையா, பார்க்கும்போது நமக்கே அந்த முகங்கள்லாம் வந்து தெரியுது. அப்போ இன்று காலையில் ஒருவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் பண்ணலை, இது வந்து அரசே இந்த கலவரத்தை தூண்டி விடுது, தாக்குதலுக்கு வந்து இது பண்ணுது, மெய்த்தியின பெரும்பான்மைவாதத்தை வைத்து கொண்டு நாடாள விரும்புதுன்றதுக்கு அவருடைய ட்விட்டே ஒரு காரணம். இவ்வளவு நாள் தாமதித்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னா, இப்போ குக்கியின மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த போலீஸை நாங்கள் நம்ப முடியாது, இந்த போலீஸ் வந்து பார்ஷியாலிட்டி பார்த்து இந்த மாதிரி கலவரம் நடக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எங்களுக்கு இல்லை, எங்களை விட்டுருங்க, எங்களை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாகவோ அல்லது ஸ்டேட்டாகவோ அங்கீகரிச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம், இனி சேர்ந்து வாழ முடியாது. அவங்க சொல்றது நியாயம் என்கின்ற அளவுக்கு பிரேன் சிங்கும் அவருடைய அரசாங்கமும் இந்த பிரச்சனையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. வேறு வகையில் என்ன பரப்பப்படுதுன்னா, பாதுகாப்பு படையினர் அவர்களை கடந்து, அதாவது குக்கி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வர்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இது போன்ற கலவரங்களில் ஈடுபடக்கூடிய குக்கி இளைஞர்களை பாதுகாப்பதற்காக குக்கி இனத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இப்படி நிர்வாணமாக நாங்கள் நின்றுவோம், நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு அவங்க பயமுறுத்துறதாகவும், இதனால் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் திரும்பி போகிறதாகவும், இந்த கோபத்தின் காரணமாக தான் மெய்தியை சேர்ந்தவர்கள் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தினார்கள் அப்படின்னு சிலர் இதை நியாயப்படுத்துகிறாங்க சமூக வலைதளங்களில். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது? இது வந்து ரொம்ப ஒரு விகாரமான கொடூரமான கற்பனைங்க. இது எந்த பெண்ணாவது தன்னை நிர்வாணப்படுத்திக்கிட்டு ஒரு கும்பல் முன்னாடி வந்து நிற்பாங்களா? அப்படி நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நிற்கணும்னா அவங்க அந்த அளவு மனசு உடைந்து போய் ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்கள் ஏற்பட்டு, உதாரணத்துக்கு இப்போ 2004 வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் வந்து மணிப்பூரில் வந்து இருக்குது. அப்போ மணிப்பூரில் இருக்கக்கூடிய இராணுவம் துணை இராணுவம் வந்து மக்களை வந்து இனவேறுபாடின்றி வந்து ஒடுக்குது. அப்போ அந்த சட்டப்படி யாரை வேணால் கைது செய்யலாம், சிறையில் அடைக்கலாம், சுட்டு கொள்ளலாம், கேள்வி காப்பாரன்றி கிட்டத்தட்ட ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி வச்சுங்களேன். இப்படி நடக்கும்பொழுது அந்த இந்திய இராணுவம் செய்யக்கூடிய அட்டூழியங்கள்லாம் எதிர்த்து அவங்க எவ்வளோ பேரை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் கொண்டிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, இதை கண்டித்து ஒரு பெண்கள் அமைப்பு
இந்திய ராணுவ முகாமுக்கு முன்னாடி வந்து இந்தியன் ஆர்மி ரேப்பஸ் அப்படின்னு ஒரு பேனரை விரிச்சுக்கிட்டு நிர்வாணமாக நின்று அந்த போராட்டத்தை வந்து நடத்துறாங்க. இதே மணிப்பூர்ல அப்போ உலகம் முழுவதும் அந்த புகைப்படம் என்பது ஒரு பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்திய ஒண்ணு. அப்படிப்பட்ட மாநிலத்துல இன்றைக்கு வந்து பெண்கள் திட்டமிட்டு நிர்வாணமாக இருந்து நடத்துறாங்கன்னா சொல்றவன் வந்து அவையான இதயம் வந்து இதயமா இருக்கா இல்லை கல்லா இருக்கா இரும்பா இருக்கா அப்படின்றதான் நம்ம வந்து பரிசீலிச்சு பார்க்கணும். ஒரு பெண்ணோட வந்து சகோதரனும் தந்தையும் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றது எஃப்ஐஆர்ல பதிவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படிலாம் அவங்களால கற்பனை பண்ண முடியுதுன்னு தெரியல. அந்த அளவு கொடூரமானவர்களா இருக்கிறாங்கன்றதான் நீங்க சொல்றதுல இருந்து புரியுது. இப்போ நீங்க சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை சுட்டி காட்டும் பொழுது எனக்கு சர்வதேச அளவுல இப்படிப்பட்ட கவனத்தை ஈர்த்த இன்னொரு சம்பவம் வியட்நாம்ல அமெரிக்க படையினர் நபாம் அப்படின்ற ஒரு தடை செய்யப்பட்ட அந்த குண்டுகளை பயன்படுத்தியதன் காரணமாக ஒரு இளம் ஒரு சிறுமி ஆடை இல்லாமல் ஓடி வரக்கூடிய ஒரு போட்டோ, அந்த போட்டோ வந்து உலக மக்களையே உலுக்கிச்சு. அப்போ நம்ம நல்லா இருக்கு, நல்லா தெரியும். அதே போல் நீங்கள் 2004 அங்கே மணிப்பூர் பெண்கள் வந்து இந்தியன் ஆர்மி ரேப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணமாக நின்ற அந்த ஃபோட்டோ அதுவும் உலகத்தை உலுக்கியது. அதற்கு பிறகு இப்போது நேற்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ, இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தங்கள் ஒரு மக்களினுடைய கவனத்தை பெறுவதற்கு ஒரு பெண் நிர்வாணமாக நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்றோமா? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் ஆளும்போது வந்து ரஜபுத்த அரச வம்சத்தை சேர்ந்த பெண்கள் நூற்று கணக்கில் உடன்கட்டை ஏறி செத்தாங்க அப்படின்ற மாதிரி வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. அப்போ இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு பார்ப்பனிய சமூகமாக இருக்கிறதுனால ஒரு இனம் மொழி மதம் எதுவாக இருந்தாலும் இந்த சண்டைன்னு வரும்போது எதிர்த்தரப்பில் இருக்கிற பெண்ணை வந்து மானபங்கப்படுத்துவதுன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு புரோட்டோக்கால், பார்ப்பனியம் சனாதனத்தினுடைய புரோட்டோக்காலில் ஏதாவது நீ வந்து அவனை இழிவுபடுத்தணும்னா அவன் இனத்தை சேர்ந்த பெண் மீது கை வை. இது வந்து பார்ப்பனிய சமூகம் வந்து உருவாக்கி வச்சிருக்குன்ற ஒரு கொடூரமான மதிப்பீடு. அதனால தான் இந்த மாதிரி கலவரங்கள் வரும்போது பெண்கள் வந்து தாக்கப்படுவதோ, பெண்கள் வந்து இப்போ லவ் ஜிகாத்தை கூட எடுத்துக்கோங்க, ஒரு இந்துவோ முஸ்லீமோ இளைஞர்கள் ரெண்டு பேர் வந்து காதலிக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆணும் பெண்ணும் அது எந்த மதமாக இருந்தாலும், அதை வந்து இந்த சங்கிகள் வந்து ஒத்துக்கொள்றதில்லை. ஏன் ஒத்துக்கொள்றதில்லைன்னா என்னுடைய மதத்தில் வந்து அவன் முஸ்லீம் ரத்தம் வந்து கலக்குது, அதை விடமாட்டேன், அதை வந்து நான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் லவ் ஜிகாத்னு ஒரு பொய்யான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து யாரெல்லாம் அப்படி காதலிச்சாங்களோ கல்யாணம் பண்ணாங்களோ அவங்கள போய் வந்து தண்டிக்கிறது, விரட்டுறது, வீட்டில் போய் அச்சுறுத்துவது. இங்கே கோகுல்ராஜ் கொலையிலும் அதே தானே நடந்தது. அவர் வந்து கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னா யுவராஜ் கோவம் வந்து தூக்கிட்டு போய் வந்து அவனை அடித்து கொண்டுட்டு இன்றைக்கி அவர் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார். அப்போ இந்தியா முழுவதும் பல சம்பவங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம். பெண்ணை மானபங்கப்படுத்தினால் அந்த குழுவையே இனத்தையே மதத்தையே மானபங்கப்படுத்தின மாதிரி ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு மதிப்பீட்டில் இருந்தால் இது வந்து நடக்குது. ஆனால் இந்த மதிப்பீட்டில் வந்து சங்கிகள் இந்துத்துவம் கொண்டிருக்கின்ற ஒரு பக்க சார்பை நம்ம யோசிக்கணும். இப்போ எனக்கு வந்து பில்கீஸ் பானு கேஸ் வந்து ஞாபகத்துக்கு வருது. பில்கீஸ் பானு வந்து அவருடைய கிராமத்துலேருந்து குடும்பத்தோடு தப்பிச்சு ஓடி போகிறாங்க. அவங்க இடைமறித்து குடும்ப உறுப்பினர்களை வந்து சங்கிகள் வந்து கொல்கிறாங்க. அவருடைய ஒரு குழந்தையை அடித்து கொள்கிறாங்க. அவங்கள வந்து கர்ப்பிணியான அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு வந்து செய்கிறாங்க. அப்போ அதை ஒரு போலீஸ் ஏற்றுகிட்ட போய் அவர் கேஸில் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவர் தப்பாக எழுதுகிறாரு, உண்மையில் என்ன நடந்ததுன்னு எழுதலை. பின்னாடி பல போராட்டங்களுக்கு பிறகு இது வந்து விசாரணைக்கு வந்து நீதிமன்றம் வந்து 11 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. ஆனால் அந்த 11 பேர் அந்த கொலையும் அந்த ரேப்பும் செய்த அந்த கொடூர கயவர்கள் பின்னாடி அதே மாநில அரசால் ஒன்றிய அரசினுடைய அனுமதியோடு அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த நீங்க பெண்களை மானபங்கப்படுத்துவது இழிப்படுத்துவதுன்றது அவர்கள் செய்யலாம். மோடி சொல்வது போல 140 கோடி மக்களும் அப்போ வந்து துன்பப்பட மாட்டாங்க. அப்போ வந்து அவர் எவ்வளவு இரக்கமற்றவர்கள் என்பது பில்கீஸ் பானு கேஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே தான் இங்கே மணிப்பூர்லேயே நடந்திருக்கு. இது வந்து வைஷ்ணவ இந்துக்கள், இப்போ குஜராத்தில் இருக்கிற இந்துக்கள் வந்து அவங்க அங்கே இருக்கிற சோமநாதபுரம் கோயில் இருக்கு, துவாரகா இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதே போல் இது வந்து வைஷ்ணவ இந்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் இவர்கள் பெண்ணை பார்க்கின்ற விதமும் நடத்துகின்ற விதமும் ஒரே விதமாக தான் இருக்குது. இந்துத்துவமும் சங்கிகளும் சனாதனமும் இதைத்தான் கற்றுக் கொடுத்துருக்குது. இப்போ நான் குறிப்பிட்டது போல உலக மக்களை இந்த ஃபோட்டோக்கள் இந்த வீடியோக்கள் உலுக்கி இருக்கு. ஆனால் இன்னைக்கு குஷ்பு அவர்கள் இதை நியாயப்படுத்துகிற மாதிரி இதை ஏன் பரப்புறீங்க, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அப்படி கண்மூடித்தனமாக பரப்பக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதும், மற்ற பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் சங் பரிவார் ஆதரவாளர்கள் இந்த விஷயம் எந்த வகையிலும் அவங்களுடைய மனசாட்சியை உலுக்காத வகையில் இதை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரியான வேலைகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவர்கள்
இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம புரிந்து கொள்வது? சங்கிகளை பொறுத்த வரைக்கும் கற்பனையாக முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டு மக்களுடைய எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் இந்த நாட்டு மக்களுடைய எதிரிகள், வெளிநாட்டு என்ஜிஓக்கள் இந்த நாட்டினுடைய எதிரிகள், கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டினுடைய எதிரிகள். இந்த நரேஷன் தான் அவங்க ஆரம்பத்திலிருந்து செட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவர் கோல்வல்கர் வந்து இதை அப்படியே எழுதியிருக்கிறார். இந்த பாரதத்தினுடைய எதிரிகள்னு சொல்லி மூணு பேர், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இப்போ இன்றைக்கி வந்து கூடுதலாக அப்போ அந்த நரேஷனுக்கு, இந்த நரேஷன் மூலமாக இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை இந்துக்களை வந்து இந்து மதத்தின் பேரால் அணி திரட்டுவது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய உத்தி. நீங்கள் பாபர் மசீதி இடிப்பு, இப்போ ராமர் கோயில் வந்து திறக்க போகிறாங்க ஜனவரியில், யூனிஃபார்ம் சிவில் கூட இருக்கட்டும், அப்போ இல்லை பசுவதை தடைச்சட்டமாக இருக்கட்டும், மதமாற்ற தடைச்சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த ஒரு கற்பனையான எதிரிகளை கட்டமைத்து தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ பொழுதன்னைக்கு வந்து முஸ்லீமை பாரு, முஸ்லீம் நமக்கு விரோதி, கிறிஸ்தவனை பாரு. இப்போ மணிப்பூர் கலவரத்தில் கூட நூற்றுக்கணக்கான தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு இனக்குழு மோதல்ன்றதை தாண்டி அதற்கு ஒரு மத அடையாளமும் இருக்குது. ஏன்னா குக்கி நாகா இன மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவங்க ரொம்ப நேச்சுரலாக வந்து இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்தவர் அப்படின்னு ஒரு சண்டையாக இவங்களால் வந்து மாற்ற முடியுது. அப்போ அவங்களுடைய யுத்தி என்னென்னா, இதன் மூலம் வந்து நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, தேவாலயங்கள் மசூதியில் இடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகுதா, அதை பாரு. இதான் அதனால தான் அவர்கள் இவ்வளோ கொடூரமாக இந்த சம்பவம் நடந்திருந்தும் கூட அதை டிஃபெண்ட் பண்ணுறவங்களாகவோ, குஷ்பு போன்றவர்கள் அதை திசை திருப்பும் விதத்தில் வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு வந்து நீதி உபதேசம் செய்கிற மாதிரி அப்படி பேசுவதற்கு காரணம் வந்து இதுதான். இன்னைக்கு எல்லாருமே வந்து மணிப்பூரில் நடக்கக்கூடிய விஷயங்களை, நேற்று அந்த வீடியோ வெளியாவதற்கு முன்னர் இருந்தே இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும், இவ்வளவு பெரிய கொடுமைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் உட்பட எல்லோருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அதற்கு முன்னர் ஐரோப்பிய நாடாளுமன்றமே இப்படிப்பட்ட ஒரு கொடுமை அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. இது எல்லாம் இந்த இடைப்பட்ட காலங்களில் வாய் திறக்காத இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் இன்று வாய் திறந்திருக்கின்றது. தானாக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுடைய மனசாட்சியை உழுக்குவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ தேவைப்படுதா? கண்டிப்பாக. இப்போ உச்சநீதிமன்றம் இதற்கு முன்னாடி வந்து இன்டர்நெட்டு தொடர்பான வழக்கோ, மணிப்பூர் தொடர்பான இதெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது, சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டு, அதனால் அது இதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ அவர்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்பதற்கே மூன்று பெண்கள் நிர்வாணமாக இழுத்து வரப்பட்டு, அதில் ஒரு பெண்ணினுடைய தந்தையும் சகோதரனும் கொல்லப்பட வேண்டிய அது ஒரு வீடியோவாக எடுத்து பரவனா தான் அவங்க மனசாட்சியை எழுதி. இப்போ சந்திரசூட் தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து மாநில அரசு இது வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் வந்து இதில் தலையிடுவோம், நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இது 28ஆம் தேதி, ஜூலை 28ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அப்போ இப்போ நீங்கள் சுமோட்டோவாக வந்து இந்த வழக்கை எடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நேரில் பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி எவ்வளவு செய்திகள், எவ்வளவு கதைகள், எவ்வளவு கொலைகள். நீங்கள் சொன்னது போல் வழக்கே போச்சு, வழக்கே போயிருக்குது. 160 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஒரு 60,000 பேர் வந்து அகதிகளாக புலம்பெயர்ந்து வாழ்றாங்க, 5,000 தீ வைப்பு சம்பவங்கள் இவ்வளவும் நடந்துருக்கு. ஐரோப்பிய யூனியனுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அதை கண்டித்து தீர்மானம் போடுறாங்க. இங்கே வந்து அதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, உள்நாட்டு பிரச்சனைகள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசுறாரு. இப்போ இவ்வளவுலாம் நடந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியலையே, ஒரு வீடியோ வந்தாதான் நீங்க வந்து முடிப்பீங்களா? அப்ப அது எவ்வளவு ஒரு நீதித்துறை கூட எந்த லட்சணத்துல இருக்குதுன்னு இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.